வையகம் பார்த்த வயங்களினி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தாய் தமிழ்த்தாயின் ஆறாவது மாத நிகழ்ச்சி இன்று சிறப்பாக தொடங்குகின்றது. உலகத் தமிழர்களை, தமிழின் ஆழத்தை இந்த சொற்பொழிவுகளின் மூலமாக இணைத்து ஒரு மறுமலர்ச்சியை, தமிழ் ஊழியை தொடங்க வேண்டும் என்ற நன்னோக்கத்தில்தான் நாம் இயங்கி வருகின்றோம். எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வருவோம் மேவற்றாகும் என்று தொல்காப்பியர் ஒரு நூற்பாவிலே கூறுகின்றார். அதாவது இன்பத்தை விழைவது என்பது இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிர்களுக்கும் விருப்பமான ஒன்று என்பது அந்த நூற்பாவிலே அவர் கூறுகின்ற கருத்து. அந்த வகையில் மாந்தனும் இன்பத்தை விரும்புகின்றான், நாமும் இன்பத்தை விரும்புகின்றோம். என்னை பொறுத்த அளவில் புரட்சி பாவேந்தர் பெருமான் கூறியது போல, இந்த உலகத்தில் இன்பமானது எது, பேரின்பமானது எது என்று சொன்னால், தமிழை பற்றி பேசுவதும், தமிழை கற்பதும், தமிழை நினைப்பதும், தமிழுக்காக வாழ்வதும், தமிழிலே மூழ்கி திளைப்பதும் போன்ற ஒரு பேரின்பம் இந்த உலகத்தில் இல்லை. மங்கை ஒருத்திதரும் சுகமும் எங்கள் மாத்தமிழுக்கு ஈடில்லை என்று உரைப்போம் என்று சொன்னவன் புரட்சி பாவேந்தன். இந்த தமிழை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த வாழ்நாளில் மதிக்கத்தக்க நாளாக, மதிக்கத்தக்க நேரமாக அந்த நேரத்தை நான் கருதுகின்றேன். தமிழினுடைய ஆழத்தை, அகலத்தை, நீளத்தை எண்ணி பார்க்கிற பொழுது திருமூலர் இறைவனுக்கு சொன்ன இலக்கணம்தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஆர் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆர் அறிவார் இதன் அகலமும் நீளமும் என்று அவர் கடவுளை பற்றி சொல்லுகிறார். நான் தமிழுக்கு அதையே சொல்லுகிறேன். ஆரறிவார் இந்த தமிழின் பெருமையை, ஆரறிவார் இந்த தமிழின் அகலத்தை நீளத்தை என்று நான் இந்த மொழி ஆய்விலே மூழ்கி இருக்கிற ஒவ்வொரு நொடியிலும் நினைத்து நினைத்து நான் நெகிழ்வதுண்டு. அந்த வகையில்தான் உலகத்தில் மிகப்பெரிய உலக பொதுமொழியாகிய ஆங்கிலத்திலும் கல்டிவேஷன், கல்ட் என்று சொல்லக்கூடிய வேளாண்மை குறித்த சொல்லுக்கும், கீழே இந்தோ ஐரோப்பியமாகிய சமற்கிருதத்தில் கிறிஸ் என்றும், இந்தியிலே கிஸ் என்றும், கிசான் என்றும் சொல்லப்படுகின்ற வேளாண்மை குறித்த சொற்களுக்கும் தமிழ் எவ்வாறு மூலமாக இருக்கிறது, உலகத்தின் முதல் தாய் தமிழ்தாய் இந்த சொற்களை எவ்வாறு, எந்த மூலத்தில் இருந்து கொடுத்தாள் என்பதைத்தான் நான் விளக்க இருக்கிறேன். ஆதிமாந்தன் வேட்டை நாகரிகத்தில்தான் வாழ்ந்தான், குறிஞ்சி நிலத்திலே வாழ்ந்தான். அதன் பிறகு அவன் அந்த மலையிலே இருந்து கீழே இறங்கி வந்த பொழுது, அந்த முல்லையிலும் அவன் ஆடு மாடுகளை, கால்நடைகளை மேய்த்து அதிலும் ஒரு பாதி வேட்டை வாழ்க்கையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தான். அதற்கும் கீழே மருத நிலத்திற்கு வந்த பொழுதுதான் அவன் வேளாண்மை செய்ய கற்றுக்கொண்டான் என்று அறிஞர்கள் எழுதுகிறார்கள். ஏரி குளங்களை உருவாக்கியது, காட்டினை அழித்து நாடாக்கி வேளாண்மைக்கு உரியதாக மாற்றியது, விலங்குகளை பழக்கி ஏர்தொழிலுக்கு பயன்படுத்தியது, நிலையாக ஓரிடத்தில் தங்கி வாழ்ந்தது, இவையெல்லாம் இந்த மருத நிலத்தில்தான் உருவானது என்று சொல்லுகிறார்கள். ஊர் என்ற ஒரு சொல் இருக்கிறது, அரியலூர் திருச்செந்தூர்லேருந்து பெரம்பலூர்லேருந்து இருக்கிறது. அது ஆபிரகாமினுடைய தலைநகரம் ஊர் என்பது, ஊர் ஆஃப் சால்தீவ்ஸ் என்று லேனார்டு உல்லி என்கின்ற அறிஞன் ஒரு நூலை எழுதியிருக்கிறான். அது ஆபிரகாமினுடைய தலைநகரத்துக்கே ஊர் என்பதுதான் பெயர். இங்கேயும் பீஜிப்பூர், ஜெய்ப்பூர் என்று வட இந்தியாவிலும் இருக்கிறது. தொடக்கத்திலே ஊர் என்ற சொல் மருத நிலத்தைத்தான் குறித்தது. உறுதல் என்றால் தங்குதல் என்று பொருள். ஓரிடத்தில் நிலையாக தங்கி பிறகு உருவானதுதான் ஒரு ஊர் என்ற சொல். வேட்டை நாகரிகத்தில் ஓடிக்கொண்டே இருக்கலாம், கால்நடை வாழ்க்கையிலும் ஓடிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் வேளாண்மையை செய்ய தொடங்கிய பிறகு அந்த பயிர்த்தொழிலுக்கு பக்கத்திலேயே இருக்க வேண்டும், குடியிருப்பு உருவானது,
அது வேலி அமைத்தான், வெள்ளாமை தொழிலை பாதுகாத்தான், அறுவடை செய்தான். அவனுக்கு தேவையான வசதிகள் வாழ்க்கை நிறைவு மருத நிலத்திலே கிடைந்த பொழுது அங்கேயே தான் குடிதனை பெருக்கினான். அரசு உருவானது, கோட்டை உருவானது, கொத்தளம் உருவானது, எல்லாமும் இந்த ஆற்றங்கரை நாகரிகம் வேளாண்மை நாகரிகத்தில் இருந்துதான் என்று சொல்வார்கள். இன்று வரை இந்த வேளாண்மை ஒரு 60-70 ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஹோமோசபியன் ஒரு 30-40 ஆயிரம் ஆண்டுகளாகவே இந்த வேளாண்மை செய்து அதனுடைய தொழில் ஒரு மூல தொழிலாக, அந்த நீண்ட தொழிலாக இன்றும் இருந்து வருகிறது. வைதல் என்றால் தங்குதல் என்று பொருள் தமிழிலே. வைகினான் என்றால் தங்குதல். வை என்பதிலிருந்து தான் வை, வை, வசி, வசித்தான். அந்த வை, வசி, வசம், வாசம், நகரவாசி, மலைவாசி எல்லாம் அந்த வை என்ற சொல்லிலிருந்து வந்தது. தங்குதல் என்று பொருள். வை என்பது வைசாயி, விவசாயி என்று ஒரு சொல்லை நாம் பார்க்கிறோம். பாமர மக்கள் வழக்கிலே இயல்பாக விவசாயம் என்று சொல்கிறோம். அதை வடசொல் என்று உலகம் சொல்லி கொண்டிருக்கிறது. தமிழர்களும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். நானும் கூட அப்படித்தான் நினைத்தேன். ஆனார் மானியர் வில்லியம்ஸ் அதை தெளிவாக எழுதுகிறார். வைசாயி, வைதல் என்றால் தங்குதல். அந்த தங்கி ஓரிடத்தில் நிலையாக தங்கி வாழ்த்த செய்த தொழில், அதனால் அது வைசாய, விவசாய என்று வந்தது. வைசியன் என்ற சொல்லுக்கு வணிகன் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது முதலில் வேளாண்மை செய்பவனை குறித்து, அதன் பிறகு அந்த வேளாண் பொருள்களை விற்பனை செய்த காரணத்தால் அது வியாபாரி ஆகிய வணிகனையும் குறித்தது என்பதுதான் முதற் பொருள். அவங்களுக்கு வந்து அதாவது உழவு செய்கிறவன், அதன் பிறகு அவன் வந்து மர்ச்சன்ட்டோ, அதுதான் அதான் வைசியன். அந்த வை என்பது வேளாண்மை குறித்தல், வைசாய் என்பதுதான் விவசாயம் என்று வந்தது. எனவே அந்த வட இந்தியாவிலே அந்த வை என்பது இருந்து வை சென்றாகி விவசாயம் என்று அங்கு மாறிவிட்டது. அப்படி தங்கி வாழ்ந்த தொழில், தங்கி செய்த தொழில், நிலையாக மக்கள் வாழ்ந்த தொழில், அதுதான் வைசாய். அந்த வைதேகி, விதேகி, வைதர்ப்ப, விதர்ப்ப என்று சொல்வது போல இகர, ஐகார, ஐகார, இகர மாற்றத்தில் தான் வைசாய் என்பது விவசாயி என்று வந்தது. இந்த ஏர் என்று ஒரு சொல் நமக்கு தமிழிலே, சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று சொல்லுவார் தெய்வ புலவர். ஏர் தொழில் என்பது ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்று ஒரு அருமையான திரைப்பட பாடல் நமக்கு தெரியும். இந்த ஏர் என்ற சொல் எவ்வளவு பெரிய வியப்புக்குரியதாக இருக்கிறது என்றால், இந்த ஏர் என்ற சொல் உழவை இன்றும் குறிக்கிறது. வள்ளுவன் பயன்படுத்துகிறான், கழக இலக்கியங்கள், சங்க நூல்கள் பயன்படுத்துகின்றன. இந்த ஏர் என்ற சொல்லினுடைய மூலத்தை பாவாணர் பெருமான் எழுதியிருக்கிறார். அந்த ஏர் என்ற சொல்லுக்கு எழுதல் என்பது பொருள். ஏ பெற்றாகும் என்று தொல்காப்பியன் சொல்லுகிறான். ஏ என்ற சொல்லுக்கு உயர்வு. ஏன், ஏணி, எட்டி பார்க்கறது, எட்டி பார்க்கறான், உயர்த்தி பார்க்கறான், எட்டு, எண், ஏன், எண்ணுதல் என்பது மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே போவதான் எண் என்பது. நம்பர் எண்ணாக இருந்தாலும் எண்ணமாக இருந்தாலும் உயர்தல். எண், ஏன், ஏனை, ஏன், ஏணி, ஏன், சேன் என்று ஏ என்ற சொல்லுக்கு உயர்வு என்று பொருள். பாவாணர் பெருமான் மொழி ஞாயிறு. அவர் சொல்லுகிறார், ஏர் என்றால் என்ன தெரியுமா? நிலத்திலே விதைக்கக்கூடிய செடி கொடிகள் உயரமாக ஓங்கி வளர்வதற்கு ஏற்றதான தொழில். உலகம் உவப்ப வளநேர்வு திரிதரும் பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு என்று திருமுருகாற்று படையில் இருக்கக்கூடிய அந்த ஏர் என்ற சொல்லை பாவாணர் எழுதுகிறார். அதாவது கதிரவன் கீழே கடலிலே தோன்றி மேலே எழுகின்றதை உலகம் உவப்ப, உலகம் மகிழ, வலன் ஏர்பு என்றால் உயர்கின்றது, திரிதரும் பலர்புகள் ஞாயிறு. எவ்வளவு பெரிய மொழி ஞாயிறு பாருங்கள். நாம் எவ்வளவு எண்ணி எண்ணி பார்த்தாலும் ஏர் என்ற சொல்லுக்கு இந்த பொருளை இழைக்க முடியாது. ஏர்தல் என்றால் எழுதல். என்ன எழுகிறது இந்த தொழிலிலே? விதையிலே, நிலத்திலே ஒரு செடியை, கொடியை, விதையை நட்டால், ஊன்றினால், வித்தினால் அது மேல் நோக்கி எழுகின்றது. ஆதலால் அந்த தொழில் ஏறுதல் என்று உயர்தல். அந்த செடி கொடிகள் உயர்ந்து வளர்வதற்குரிய தொழில் ஏர் தொழில் என்று சொல்லுகிறார். இந்த எடு, செடு, செடி என்று ஒரு சொல்லை பாவாணர் எழுதுகிறார். செடி என்ற சொல்லுக்கு எடுப்பாக வளர்வது, எட்டி, செட்டி, ஏன், சேன் என்று எகரம் சகரமாக தெரியும். அப்படி எடுப்பாக வளர்வதுதான் எடு, செடு, செடி என்று. அந்த செடி என்பது உயர்ந்து வளர், விலங்கு இப்படி வளர்வது, செடி உயர்ந்து வளர்வது. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வேங்கடவா என்று ஆழ்வார்கள் பாடுவார்கள். செடியாய வல்வினை என்று அந்த இடத்திலே வருவதற்கு ஓங்கி வளர்கின்ற வினை என்று பொருள். பாருங்கள், அந்த செடி என்பதற்கும் அந்த ஓங்கி உயர்ந்ததால் தான் அதுக்கு செடின்னு பெயர்.
ஏர் என்பது அந்த செடி கொடிகள் ஓங்கி வளர்வதற்கு ஏற்ற தொழில் என்று, அந்த ஏர்தல் என்றால் உயர்தல், செடிகொடிகள் உயர்ந்து வளர்வதற்கு தொழில் ஏர் தொழில் என்று எழுதி அதனால தான் அதுக்கு ஏர் என்று அதுக்கு பெயர்கிறார். ஏர் என்பதற்கு அழகு என்று பொருள், செழுமை என்று பொருள், வளம் என்று பொருள், இதெல்லாம் இருக்குது. ஆனால் முதற்பொருள் உயர்தல் ஓங்குதல் என்ற பொருளை திருமுருகாற்று படையில் இருந்து எழுதுகிறார். அவ்வளவு பழமையான ஒரு சொல்லாக நாம் பார்க்கிறோம், அதற்கான மூலப்பொருளை இவ்வாறு பார்க்கிறோம். இந்த இனம் மூல இனம், என் இனம் தாய் இனம், மற்ற இனங்களெல்லாம் இவர் இந்த இனத்தினுடைய சே இனம் என்பதை நாம் இந்த மொழி ஆய்வுகளின் மூலமாக விளக்கி கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த ஏர் என்ற சொல் மேலே இந்து ஐரோப்பியத்திலே போய் இருக்கிறது, அதையும் பாவாணர் எழுதுகிறார். கால்டுவெல் பெருமான் அதை எடுத்து காட்டுகிறார். ஏர் என்ற சொல்லுக்கு ப்ளவ், உழுதல் என்று மேலை மொழிகளிலே அப்படியே சென்றிருக்கிறது. ஏர் என்ற சொல் கால்டுவெல் பெருமான் எடுத்து எழுதுகிறார், இதை பாவாணரும் எடுத்து எழுதுகிறார். நாங்களும் இதை சேர்ந்து சென்ற மூன்றாவது காரிக்கிழமை என்று படித்தோம். இதில் பாருங்கள், ஏர் என்ற சொல் மேலே இந்து ஐரோப்பிய மொழிகளில் எவ்வாறு உழவை குறிக்கிற சொல்லாக இருக்கிறது. கிழக்கே இருந்து தான் நாகரிகம் மேற்கே போனது, கிழக்கே இருந்து தான் வேளாண் தொழில்களையெல்லாம் இரும்பு தொழில்களாக கற்றுக்கொண்டு நாகரிகம் மேற்கே பரவி என்று உலக வரலாறு எழுதுகிறதே. பாருங்கள், இந்த ஏர் என்பது என்ன என்று சொன்னோம். இந்த ஏர் உயர்தல், இந்த தொழில் அப்படியே அங்கே போய் மேலே உலகத்தில் இருக்கிறது. ஹார்வெஸ்ட் என்று அறுவடை என்போ, ரீப்பிங் என்று அதற்கு மூலப்பொருள். இன்றைக்கும் ஊரிலே வந்து என்னப்பா கொடுத்த கடன் எங்கப்பா, ஐயா அறுவடை செஞ்சதும் கொடுத்துட்றேங்க ஐயா, இதோ கடலை எடுத்ததும் கொடுத்துறேங்க, கம்பு அறுத்துட்டுங்க ஐயா. அதுதான் வருமானம். முதன் முதலில் வருமானம் என்பது வேளாண் தொழிலில் தான் வந்தது. அதனால தான் வளம் என்பது வேளாண்மை சார்ந்தது. அந்த ஏர் தொழிலால் வருகின்றது தான், அறுவடையின் காரணமாக வருகின்ற வருமானம் தான் ஏர். ஏன் என்பது, ஏர்ன் பண்ணுறது எவ்வளவு, ஏர்னிங்ஸ் எவ்வளவு, நல்லா ஏர்ன் பண்ணுறியான்னு கேட்குறானே, இதையெல்லாம் என் அன்னை தமிழின் ஏர் என்பதை நாம் எண்ணி பார்க்க முடியுமா, வியக்க முடியுமா? நான் சொன்னேன், மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் மா தமிழுக்கு ஈடு இல்லை. தொழில் தொண்டு என்று இரண்டு சொற்கள் தமிழில் இருக்கின்றன. அதை பற்றியும் பாவாணர் தான், மொழி ஞாயிறு தான் நமக்கு விளக்கி காட்டுகிறார். தொழில் தொண்டு என்ற இரண்டு சொற்களுக்கும் தொல் என்பது வேறு என்று பாவாணர் பெருமான் எழுதுகிறார். தொல் தொலை, தொலைக்காது, தொலைக்காது, தொல் என்பது துல் என்ற வேரிலிருந்து வந்தது. துல் என்பது நெருக்கம், துல் துண்ணு நெருங்குதல், அது துன் துண்ணம் என்றால் துளை. கூட்டக்கருத்திலே துளைக்கருத்து என்பதை நாம் முதல் சொற்பொழியிலே, ஓக்லஸ் சொற்பொழியிலே விளக்கி இருக்கிறோம். துல் என்றால் நெருக்கம், துல் துண்ணு நெருங்கும், துண்ணியர் உறவினர், துண்ணு துண்ணம் என்றால் துளை. அப்படியே துண்ணுதால் துளைச்சிட்டு போயிடும், துல் துல் துளை என்றானது. இந்த துல் துல் துளை, அந்த கூட்டக்கருத்து துளைக்கருத்தாக மாறுகிறது. அந்த துல் தான் தொல், உகரம் உகரமாக மாறும், உனக்கு உனக்கு, உலகம் உலகம். அதுபோல துள் துளை என்பதுதான் துள் தொல் தொலை என்று மாறுகிறது. அந்த தொலை என்பது தொல் என்பது வேறு, அது டில் என்ற சொல்லாக, இந்த டில்லிங் என்று சொல்லுகிறானே வேளாண்மையை, அது இந்த தொல் என்ற சொல்லிருந்து வந்தது என்று பாவாணர் பெருமான் எழுதுகிறார். இந்த தொல் என்பது தொல் தொல்லைக்காது, தொல் தொலை, தொல் தொண்டு, தொல் தொழில், தொழில் தொழில் என்ற சொல், தொண்டு என்ற சொல் முதற்கண் வேளாண்மை குறித்தது. நிலத்திலே பள்ளம் செய்து உருவாக்கிய தொழில்தான். கட்டாந்தரையில் வந்து என்ன உருவாகாது, செடி கொடி முளைக்காது. ஒரு நிலத்தை பண்படுத்த வேண்டும், பண்படுத்துவது என்பது செய்ய வேண்டும். உலகத்தில் எந்த இனத்திலும் ஒரு மாந்த குலத்தின் வரலாற்றை என் அன்னை தமிழிலிருந்து காட்டுவது போல் காட்ட முடியாது. நிலத்திற்கு செய் என்பது ஒரு பெயர், செய்யப்படுவதால் அது செய், நன்றாக செய்யப்பா, நல்லா செய்திருக்கிறப்பா, இன்றைக்கு அது தொழில் என்று ஆகிறது, என்ன செய்கிற. ஆனால் முதன் முதல்ல செய் என்ற சொல் தமிழிலே நிலத்தையும் குறித்திருக்கிறது. நன்றாக செய்யப்பட்ட நிலம் நன்செய், புண்மையாக செய்யப்பட்ட நிலம் புன்செய். அது நன்செய் புன்செய் என்பது நஞ்சை புஞ்சை என்று ஆகிறது. அப்படி நிலத்தை வந்து நன்றாக திருத்தி, மேடு பள்ளங்களை சரி செய்து, வரப்பு அமைத்து, அந்த கட்டாந்தரையாக இருப்பதை நன்றாக உழ வேண்டும். உழுதல் என்றால் உள்ளே செல்வது, உள் உழு உழவு என்றானது. உழவு தொழில், உழு தொழில் என்றால் நிலத்துக்கு உள்ளே செல்வது. அது இன்றைக்கி கலப்பையை வச்சு உழலாம், ஆனால் முத முதல்ல அது என்னது, ஒரு மண்வெட்டியால், ஏதாவது ஒரு கம்பியால், ஏதாவது ஒன்றால் அதை கொத்தி கிளறி செய்ததெல்லாம் கூட உழுதொழில் தான். பாருங்க, சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் வெத வெதச்சின்னு ஒரு அருமையான பாட்டு.
தோம்பல் இல்லாமையே நடத்தி அம்மா கிடந்த நிலத்தை கொட்டி தோம்பல் இல்லாமையே நடத்தி அம்மா கரைய ஒதட்டி கட்டி கரும்பு கொலையில் வைக்கா வெட்டி. அந்த கொத்துதல் என்று சொல்லுக்கு கோழி இறைய கொத்துதுன்னா அப்படி நிலத்தை அப்படி அந்த தோண்டுதுன்னு அர்த்தம். அந்த குல் என்ற சொல் தான் குல் கொல் என்றாகி கொல் கொற்று கொத்து கொத்துறது அப்படின்னா அப்படி கொத்தி அதை கிளறது. அதுதான் வேளாண்மை. காடு கொண்டு நாடாக்கி குளந்தொட்டு வளம் பெருக்கிம்பாங்க. நிலத்தை காட்டை வெட்டி நிலத்தை வந்து கொத்தணும், மண்வெட்டியால் கொத்துறோம். அது அவ்வளோ அழகாக அந்த வேளாண்மையை வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய அருமையான அந்த பொதுவுடைமை சிந்தனை மாமேதை அந்த இளம் பேரறிஞன் எழுதிய ஒரு பாடலை பாருங்கள், வேளாண்மை எப்படி உருவானது, அந்த வேளாண்மையினுடைய அருமை அழகாக சொல்லுகிற ஒரு பாடலை நாம் இந்த நேரத்திலே நினைக்காமல் இருக்க முடியாது. குல் என்ற ஒரு கூட்டக்கருத்து வேர் குல் குலவுதல் குல் குலை சேர்ந்திருப்பது. அந்த குல் தான் உகர உகரத்திரிவிலே கொல் கொற்று கொத்து என்று மாறியது. அதே போலத்தான் இங்கே நாம் பேச இருக்கிற இந்த கல்டிவேஷன் கல்ட் என்ற சொல்லும் ஒரு துளைப்பொருளிலே உருவானது. கல் என்ற சொல்லுக்கு ஆறு அடிப்படை பொருள்களை நாம் நம்முடைய கல் நூலிலே உலகம் பரவிய தமிழின் வேர் நூலிலே 25 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் விளக்கமாக எழுதியிருக்கிறோம். கல்லுதல் என்ற ஒரு சொல்லுக்கு மலை என்ற பொருள் உண்டு. கருமை கூட்டம் செலவு கூர்மை வெப்பம் துளை என நிலவும் ஆறு பொருள்கள் என்று அதை சிறப்பாக நாம் செய்திருக்கிறோம். கல் என்ற சொல்லுக்கு இளமையில் கல் என்றால் கல்வி, அங்கே கல் என்பது ஸ்டோன் அல்ல, இளமையில் கல். மலையை கல்லி எலியை பிடிச்சா அங்கே கல்லுதல் என்பதுக்கு தோன்றுதல். இளமையிலே வந்து கல்ல வேண்டும் என்றால் உன் அறிவை உன்னுடைய மனதை உன்னுடைய சிந்தனையை தோண்ட வேண்டும். அறிவு என்பது என்ன என்றால் ஆசிரியன் தருவதல்ல, இருக்கின்ற அறிவை அவன் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறான், அதுதான் அவனுடைய வேலை. அதுதான் கல்வு கல்வி என்றானது, உள்ளே இருக்கிறதை தோண்டி வெளியில எடுத்து வருவது. அந்த கல் என்பது கல் கலம் என்றானது, மரத்தை கல்லி உருவாக்குனது மரக்கலம், மண்ணை குழைச்சி அது உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டுட்டு சுட்டு உருவாக்குனது மட்கலம், நிலத்தை கல்றது கலப்பை. அந்த இளமையில் கல் என்று சொல்கிற அந்த கூட்ட பொருளிலிருந்து உருவான துளைப்பொருள், அதுதான் இளமையில் கல் என்பது. வள்ளுவ பெருமான் ஒரு வேர் சொல் ஆய்வறிஞனாக எழுதுகிறான், தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு என்பது கல்வியை பற்றி சொல்லுகிற ஒரு அருமையான குறள். தொடு அனைத்து தொட்டனைத்து, அந்த தொல் தொழில் தொண்டு என்று சொன்னேனே, அந்த தொல் என்பதுதான் தொடு தொட்டு தொட்டி என்றெல்லாம் பள்ளமானதை குறிக்கிறது. தொட்டில் என்பதும் பள்ளமாக குழந்தை இடுகின்ற ஒரு இடம், அது ஒரு ஒரு உருவாக்கிய ஒன்று. தொட்டி தொட்டில் எல்லாத்துக்கும் அந்த இதுதான். தொடு அனைத்து தான் தொட்டனைத்து. எந்த அளவுக்கு ஆழமாக மணலிலே தோண்டுகிறோமோ அந்த அளவுக்கு நீர் ஊறுகிறது. எந்த அளவுக்கு நீ கற்கிறாயோ அந்த அளவுக்கு அறிவு வளர்கிறது. அப்போ கல்வி என்ற சொல்லும் தோண்டுதல் தான். அந்த கல் என்ற பேர் தான், அதுதான் இளமையில் கல். இந்த கல் என்ற இந்த தமிழ் தான் அப்படியே மேலே இந்து ஐரோப்பியத்தில் கல்ட் கல்டிவேஷன் என்ற சொல்லுக்கு மூலம் பாருங்கள் என்ன அழகாக அவர்கள் நான் உடுக்குறி போட்டு எழுதினால் அது ஹைப்போதெட்டிக்கல் ரூட் என்று பெயர் என்று நாம் பல முறை சொல்லியிருக்கிறோம். அது ஒரு கருதுகோள் வடிவமாம். இளமையில் கல் என்று சொல்கிறோம், மட்கலம் என்று சொல்கிறோம், மரக்கலம் என்று சொல்கிறோம், மலையை கல்லி எலிய பிடிக்காதங்கிறோம், கல்லி கல்லி பார்த்து எடுத்தேன்னு சொல்கிறோம். அங்கே கல் என்பது இந்த உலகத்தின் மூலமொழியாகிய தமிழிலே இருக்கிறது, அதுக்கு தோண்டுதல் என்று பொருள், துளைத்தல் என்பது பொருள் என்று மேலை மொழி நூல் அறிஞர்களுக்கு மூலமொழி ஆய்வு அறிஞர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் தமிழை வந்து பார்க்கவில்லை. அதனால் இப்படி தான் ஒன்று இருக்கணும்னு சொல்லித்தான் அந்த கல் என்றே சொல்லுகிறார்கள். அதிலிருந்து தான் இந்த கல்ட்டு கல்டிவேஷன் ப்ளவிங் எல்லாம் வந்திருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அகர்னா நிலம்னு பொருள். அகரமாயிரம் அந்தணர்க்கியில் என்று திருமூலர் சொல்லுகிறார். அகரம்னா நிலம். அந்த அகரங்கிற சொல் அகர் அகர் என்று மாறியது. அகர்னா லேண்டுன்னு அர்த்தம், கல்ட்டுனா தோண்டுதல். பாருங்க, நிலத்தை தோண்டி உருவாக்குற தொழில் தான் அகர் கல்ட்டு தான் அக்ரிகல்ச்சர். அந்த கல்ட்டு அக்ரிகல்ட்டு. இப்போ என்னாச்சு அக்ரிகல்ச்சர்னு பார்த்தீங்களா, அகர் இந்த லேண்டை வந்து தோன்றது, அகர்னா லேண்ட். இந்த அகருங்கிற சொல்ல பற்றி ரொம்ப வியப்பு. ஒரு ஒரு நொடியில் சொல்கிற அகர்னா லேண்டு நிலம், வெட்ட வெளியாக நிலமாக இருக்கிற பகுதியிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு தான் அகர் என்ற சொல்லிருந்தால் ஆர் என்ற சொல் வந்தது என்றெல்லாம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார்கள். இந்த இடத்துல அது தேவையில்லை. இருந்தாலும் அந்த அகருங்கிற சொல் அங்கே போய் அகர்
இப்போ வடக்கிருந்து அடிக்கிறது வாடை, தெற்கிருந்து அடிக்கிறது தென்றல், அந்த மாதிரி திசை நோக்கி சொல்கிறோம். நிலம் வெட்ட வெளியான நிலத்திலே இருந்து வரக்கூடியதான் அந்த ஆங்கிலத்தின் ஏஆர் ஏர் கூட அந்த அகர் என்ற சொல்லிலிருந்து தான் வந்தது. அகர் ஆர், அதுபோல் அகர் நிலம், அதுலேருந்து அக்ரோ, அக்ரோ இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர், அவர் படித்தது அக்ரி, எல்லாம் இது தாண்டாப்பா, என் தமிழ் தானடாப்பா. இந்த அகர் கல்ட் தான் அக்ரிகல்ச்சர் என்று வந்தது. இந்த கல்டிவேஷன், இந்த கல்ட், இதெல்லாம் இந்த கல்லுதல், டு தோண்டுதல், டு டிக் த லேண்ட் என்றுதான் அதற்கு பொருள். இந்த தமிழ் தான் அங்கே போய் கல்டிவேஷனாக ஆனது, கல்ட் ஆனது, கல்ச்சர் ஆனது. நிலத்தை பண்படுத்தியது போல மனதையும் வாழ்க்கையும் பண்படுத்துகின்ற அந்த பண்பாட்டை குறிக்கின்ற சொல்லும் இந்த கல்ச்சர்லேருந்து தான் வந்தது. அப்புறம் அக்வா கல்ச்சர், இந்த கல்ச்சர், அந்த கல்ச்சர்னு தொழில்கள் பலவற்றை சொல்வதற்கும் அதுதான் மூலம். அந்த கல்ச்சருங்கிறது பல தொழில்களையும் குறிக்கிறதுக்கும் இந்த கல்ட் கல்டிவேஷன்லேருந்து தான் வந்தது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த கல்ட் வேளாண்மை வந்து வணங்குதற்குரிய, போற்றுதற்குரிய தொழிலாக நம்முடைய மக்கள் வாழ்க்கையில் உருவானது. அதை ஒரு மனைவிக்கு உவமையாக வள்ளுவன் சொல்லுவான். செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும் என்று வள்ளுவன் சொல்லுவான். அதாவது நீ போய் நாள்தோறும் நிலத்தை பார்க்கலன்னா தன்னை கவனிக்காத கணவன் மீது ஊடல் கொள்வாளே மனைவி, அப்படி அந்த நிலம் என்கின்ற நல்லாள் உன்னோடு ஊடல் கொள்ளுவாள் என்று வள்ளுவப்பெருமான் நிலத்துக்கும் உழவனுக்குமான உறவை சொல்லுவான். அதுபோல் அந்த கல்ட்டு கல்டிவேஷன்கிறது என்னாச்சுன்னா வழிபாடு, ஒர்ஷிப். இது வந்து சக்தி கல்ட்டு, பக்தி கல்ட்டுன்னுலாம் அந்த வழிபாட்டில் சொல்கிறோமே, அதை கூட அந்த மேல்நாட்டு அறிஞர்கள் அந்த கல்டிவேஷனில் இருந்து தான் வேளாண்மை தொழத்தக்க தொழில் ஆதலால் அதை வந்து இந்த கல்ட்டுங்கிற வழிபாட்டு சொல்லும் அந்த கல்ச்சர்லேருந்து, அந்த கல்ட்டிலேருந்து, கல்டிவேஷன்லேருந்து வந்தது என்று எழுதுகிறார்கள். இன்னும் அந்த கலோர் என்ற ஒரு வடிவத்தை அகர ஓகர மாற்றத்தில் பாருங்க, பென்டகன் கணு, அது பென்டகோன் ஜாயிண்ட், ஃபைவ் ஜாயிண்ட் பில்டிங். கயிறுங்கிற தமிழ் கோயர்னு மாறிச்சு, அந்த கல்லருங்கிற சொல் கொலரிஸ்னு மாறிச்சு, அப்படி தான் அந்த கல் என்பது கோல் என்று மாறி கொலர் என்றும் வேளாண்மை குறித்தது. அதிலிருந்து அந்த கோலனி இந்த சொல்லெல்லாம் உருவானது. இந்த காலனிங்கிறது என்ன அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆழமாக போய் படித்து கல் நூலில் எழுதினேன். அதாவது பண்டைய கிரேக்கர்கள் ஒரு நாட்டை வென்ற பிறகு அந்த நாட்டை வளப்படுத்துவதற்கு தங்கள் நாட்டில் இருந்து வேளாண் குடிமக்களை குடியேற்றுவார்கள். ஏன் குடியேற்றுகிறார்கள்? அந்த நாளில், அந்த காலத்தில் வேளாண்மை தான் வருமானம் உள்ள தொழில். இன்றைக்கு கல்னை பெட்ரோல் தொழில் உள்ளவன், தங்கம் சுரங்கம் உள்ளவன், பல வகையான தொழில்களில் உள்ள நாடு வளநாடாக இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் வளம் என்பது வேளாண்மை சார்ந்தது. அதனால தான் நம்ம மரபில் கூட சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுன்னு மூன்று நாடாக நாம் பிரிந்திருந்தாலும் காவிரி பொன் கொழிக்கின்ற, காவிரி பாய்கின்ற நாட்டை சோழ வளநாடு என்று சொன்னோம். சோழ அரசர்களுக்கு இந்த கரிகால் வளவன், கிள்ளி வளவன் என்று அந்த வளத்தின் காரணமாக சொன்னோம். இது எதற்கு சொல்கிறேன்னா வளம் என்பது வேளாண்மையினால் தான் கிடைக்கக்கூடியது. அதனால் என்ன செஞ்சாங்களாம், இது ஆங்கில அகராதி காலனிங்கிறதுக்கு சொல்கிறது, குடியை கொண்டு ஏற்றுகிறார்கள் வென்ற நாட்டில். எதற்காக ஏற்றுகிறார்கள்? வேளாண்மையை செழிப்பதற்காக. அவங்கள்ட்ட இருந்து அந்த தொழிலை செய்ய வச்சு அந்த வேளாண்மை மூலம் வருவாயை தங்களுடைய சொந்த நாட்டுக்கு எடுத்து வருகிறார்கள். இப்போ பாருங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து உலகம் முழுவதையும் இந்த நாடுகளை வென்று அவர்கள் ஆட்சிப்படுத்தினதான் காலனைசேஷன், காலனி என்றெல்லாம் சொல்வது. அவர்கள் குடியேறி உருவாக்கிய நாடு. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்களை குடியேற்றினார்கள். தென்னாப்பிரிக்காவுக்கு, மொரீஷியஸுக்கு, ரீயூனியனுக்கு, மலேசியா, சிங்கப்பூருக்கு, இலங்கையிலே நடுப்பகுதி, வடக்கு கிழக்கு ஆகிய பூர்வீக தமிழகத்தை பற்றி சொல்லவில்லை. அந்த மலைப்பகுதி, கண்டி, நிவரேலியா போன்ற பகுதிக்கு தேயிலை தோட்டங்களில் வேலை செய்வதற்கு தமிழர்களை குடியேற்றினார்கள். உலகம் முழுவதும் ஆங்கிலேயர்கள் தமிழர்களை அதிகமாக குடியேற்றினார்கள். குறைந்த கூலியில் அதிகமான உழைப்பை தருகிற இனம் என் இனம் என்பதை அறிந்துதான் அங்கே குடியேற்றி, கரும்பு தோட்டத்திலே, தேயிலை தோட்டத்திலே, இந்த ரப்பர் தோட்டத்திலே எல்லாம் வேலை செய்ய வச்சு அவங்க நாட்டுக்கு வருமானத்தை எடுத்துகிட்டு போனாங்க. இது பழைய காலத்திலிருந்து செய்கின்ற மரபு. அதனால தான் இந்த கொல், கொலார், கொலனி என்றால் இந்த கொலோ டு டிக் த லேண்ட், அந்த வேளாண்மை குறித்தது தான். அந்த கொல் என்பதையே அதுக்கு வேறு என்று எழுதுகிறார் பாருங்கள். அப்படி வேளாண் மக்களை குடியேற்றி அதிலே இருந்து வருமானத்தை கிரேக்கர்கள் எடுத்தார்கள். அதை போலவே ஆங்கிலேயர்கள் தாங்கள் பல நாடுகளிலே குடியேறினார்களே, குடியேற்றம் செய்தார்களே, அந்த நாட்டுக்கும் காலனி, அந்த காலனித்துவம் இப்படி அப்படிலாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் ஒரு தமிழிலிருந்து வந்தது என்பதை நான் என்னுடைய ஆய்விலே விளக்கியிருக்கிறேன். இப்படி இந்த கல்ட், கல்டிவேஷன், கொலர், கொலனி,
இப்படியான இந்த வேளாண்மை குறித்த இந்த சொற்கள், இந்த கல்ட் கல், இந்த வழிபாட்டை குறித்த சொற்கள், இதெல்லாம் இந்த கல் என்ற தமிழ் வேரிலிருந்து வந்தது என்பதை நாம் நன்றாக விளக்கியிருக்கிறோம். இந்த கல் கல்ட்டுங்கிறதுலேருந்து கல் கண்ணு கண்ணோ என்று ஒரு துளை குறித்த சொல் தமிழிலே உருவாகிறது. இந்த துல் என்று சொன்னால், துல் நெருக்கம் என்று சொன்னேன், துல் துண்ணு என்றாலும் நெருக்கம், துண்ணியர் உறவினர், நெருக்கமானவர், துண்ணார் நெருங்காதவர், அந்த துல் என்ற கூட்டக்கருத்து வேறுதான் துல் துண்ணு துண்ணோ என்ற சொல் தமிழிலே உருவாகிறது. அம்பிட்டு துண்ணம் கொண்ட புண்ணுடை நெஞ்சு என்று கம்பன் சொல்லுவான். அம்பு போனதால் உருவானது துண்ணம், துளை. அந்த துண்ணோ என்ற சொல் துணல், டியுனல் என்றெல்லாம் மேலை உலகத்திலே போனது துளை குறித்த சொல். பாவணர் அதை எழுதியிருக்கிறார். இந்த துண்ணம் என்பது துல் துண் துண்ணு துண்ணம் போலவே தான் கல் என்ற சொல்லும், கல் கலோ கலோர் கல்ட் கல்ட்டு மலையை கல்றது, கல்வி கலம் மரக்கலம் உண்கலம், அதுபோலவே இந்த கல் கண்ணு கண்ணம் என்று துளைப்பொருளை குறித்தது. அன்னம் இட்ல வீட்டில் கண்ணம் இடலாமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிறது. கண்ணம்னா துளை, அன்னம்னா சோறு. சோறு சாப்பிட்ட வீட்டிலையே சோத்தை தொலைச்சி திருடிட்டு போயிடுவான், அவனுக்கு கண்ணக்கோல் திருடர்னு பேர். அதுதான் அன்னம் இட்ட வீட்டில் கண்ணம் இடலாமா அப்படின்னு நாம் பேச்சு வழக்கில் என்ன இருக்கிறது. இந்த கண்ணங்கிற சொல் எவ்வாறு வந்தது? இந்த கல் என்ற சொல்லிலிருந்து வந்தது. கல்லுதல் தோண்டுதல், கல் கண் கண்ணு கண்ணம், துல் துண்ணு துண்ணம் போல இந்த கல் கண்ணு கண்ணம் என்று வந்தது. இந்த கண்ணங்கிற சொல் அப்படியே தமிழில் நிறைய துளைப்பொருள்களை குறிக்கிறது. நூற்றுவர் கண்ணர் என்று ஒரு சொல், கங்கை ஆற்றிலே நூற்றுவர் கண்ணர் என்று ஒரு பெரிய ஆளுமை மிக்கவர்கள் இருந்தார்கள். சேரன் செங்குட்டுவன் வடநாட்டுக்கு கண்ணகிக்கு இமயத்திலே கல்லெடுக்க சென்றான் நம் செங்குட்டுவன். அப்பொழுது அவன் சொல்லி அனுப்புகிறான் தூதுவர்களத்தில், ஒரு யமனையே தலைமையாக கொண்டு இந்த படை தமிழ்படை வந்து கொண்டிருக்கிறது. அருந்தமிழ் ஆற்றல் அறியாத காவா நாவின் கணகன் விசையின் தலையிலே பத்தினி கடவுளுக்கு கல் கொண்டு வருவதற்காக நான் புறப்படுகிறேன். கங்கை கடப்பதற்கு நூற்றுவர் கண்ணருக்கு சாற்றுங்கள், துணை செய்யுமாறு தூதுவர் மூலமாக சொல்லி அனுப்புகிறான். அங்கே படகு வைத்திருந்தவர்கள், அந்த படகு பார்த்தேன் மரத்தை கல்னது மறக்கலாம், மரத்தை தோண்டித்தான் மறக்கலாம். அந்த கல்பு கப்பு கப்பு கிப் ஸ்கிப் ஷிப் என்றெல்லாம் ஆனதை நாம் விரிவாக எழுதியிருக்கிறோம். கல்பு கப்பு என்றாலும் தொலை, அந்த கப்பு தான் கப்பு ஸ்கிப்புன்னு ஆகி ஷிப்புன்னு ஆனது. அதுபோல் மரத்தை கல்றது மறக்கலாம். இப்போ பாருங்கள், கல் கண்ணு கண்ணம் அப்படின்னா இங்கே போட்டு படகு. இந்த கண்ணர் என்பது படகை வைத்திருந்தவர்கள். அப்போ கண்ணங்கிற சொல் வந்து இந்த கல் என்ற வேர்லேருந்து வந்தது. கங்கை பெரியாறு கடத்தற்கு ஆவண இந்த வங்க பெருநிறைகை கொண்டு வந்து ஆவண செய்க என்று தூதுவர்கள் மூலமாக சேரன் செங்குட்டன் அனுப்பினான். இந்த கண்ணாங்கிற சொல்லுக்கு அப்படியே சமர்க்கிறதுல இந்த நூற்றுவருங்கிறத சதம் என்றாக்கி, கண்ணர் என்பதை கர்ணர்னு ஆக்கி சதகர்ணி அப்படின்னு அவங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பிராகிருதத்தில் சதகர்ணி என்றால் நூற்றுவர் கண்ணர். அவங்க வந்து காசெல்லாம் வெளியிட்டிருக்காங்க, அதில் படகு கப்பல் இருக்குது, அதெல்லாம் கூட வரலாற்று செய்தி தான். இப்போ கண்ணர் கர்ணர் கர்ணன்னு இங்கே கீழே இந்த ஆரியத்திலே தெரியுது. இந்த கண்ணங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே போட்டை குறிக்கிறது. கண்ணங்கிறது தாயத்தை குறிக்கிறது சங்க இலக்கியத்தில். தாயத்துங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு போடுறது, கையில் கட்டியிருப்பான் நம்ம ஆள், அதுக்குள்ளார வந்து எம்டியாக தொலையாக இருக்கும். அதனால் அதுக்கு வந்து கண்ணம் என்ற சொல் அந்த தாயத்தை குறிக்கிறது. தமிழிலே நம்முடைய பழைய நூல்களிலே இருக்கிறது, தாயத்தை குறிக்கிறது கண்ணம் என்ற சொல். துலாக்கோல் தட்டு, இந்த பொருளை எடையிடுறதுக்கு இப்படி வைக்கிறோமே, அது உள்ளார குழிவாக இருக்கிறதால அந்த கண்ணங்கிறது துலாக்கோல் தட்டு, தராசு தட்டுன்னு சொல்கிறதுங்க. அது கண்ணங்கிற சொல்லால் குறிக்கப்படுது. எல்லாம் துளை என்ற பொருளில் வருது. கண்ணல் என்பது இப்படி வந்து நான் வைத்திருக்கிறது மாதிரி ஒரு பெரிய குடுவை, பெரிய குடுவை அந்த காலம் அரண்மனையில் வச்சிருந்தாங்க. அது முல்லைப்பாட்டிலலாம் அது விரிவாக சான்றுகளோடு வருது. அதில் அடியில் எங்கேயாவது ஒரு துளை போட்டிருப்பாங்க, அதில் வடிகிற தண்ணி ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு, ஒரு நாழிகைக்கு அது அடிகிற தண்ணி அளந்து இன்றைக்கி எவ்வளோ பொழுது மொத்தமாக பொழுது இரவு முழுக்க எவ்வளோ தண்ணி, அதில் வடிஞ்ச தண்ணி எவ்வளோ, அதை அளந்து அளந்து இது பொழுது அளந்து அறியும் மாக்கள்னே சொல்கிறது. அந்த உள்துளை உள்ள அந்த கலத்துக்கும் கல் கண்ணு கண்ணல் என்று பெயர். அந்த நாழி நாழி என்று சொன்னாலே துளை உள்ள அந்த கலத்துக்கு தான் நாழின்னு பேர். உண்பது நாழின்னுலாம் சொல்கிறோம், அதில் அளந்ததால் தான் அந்த காலத்துக்கு நாழி நாழிகைன்னுலாம் பேர். அதை அதுவும் அதே சொல் தான். இது எதுக்கு சொல்ல வந்த, கல் கண்ணு கண்ணம் அப்படி தாயத்தை குறிக்கிறது, மரத்தை கல்லிய கண்ணத்தை குறிக்கிறது,
இந்த துளைத்தட்டு, துளை என்பது நல்ல தமிழ் சொல், அந்த துளைத்தட்டு தராசு தட்டுன்னு சொல்கிறோமே அதனுடைய குழிவை கண்ணங்கிற சொல் குறிக்கிறது. இந்த நீர் உள்ள கலத்தை குறிக்கிற சொல் கண்ணல் என்று சொல்லுகிறது. அப்போ கல் கண்ணு கண்ணோங்கிறது இப்படி ஆட்சியாக நம்ம இருக்கிறது. இது அப்படியே பாருங்கள், கண் கண்ணா என்று மேலே உலகத்துக்கு போயிட்டு. அப்போது தமிழினம் மூலையினம் அது அப்படியே உலகத்தில் தெற்கே தோன்றிய தமிழ் வடக்கே திரிந்து கொண்டே சென்றது, வடமேற்காக சென்று ஆரியமாக மாறியது என்று பாவாணர் பெருமான் சொல்கிறாரே, அந்த கருத்து தான் இந்த கண்ணோங்கிறது இந்த கல் என்ற வினையிலிருந்து வந்தது. அது சியே என்னிய கண்ணா என்ற லத்தீனிலே துளை ஹாலோ என்று பொருள். ஹாலோ எம்டி ஹட்டுன்னு பொருள், கண்ணா என்பதற்கு துளை என்று பொருள். அதில் என்ன கேன் என்ற பெரம்பை குறிக்கிற சொல் என்பதெல்லாம் உருவானது. பெரம்பு வந்து உள்ள பாருங்க, இது வந்து நாளம்னு சொல்லுவோம் நம்ம தமிழில், நாள் நாளம் தாமரை கொடி இந்த இதிலெல்லாம் உள்ள இருக்கு. தூம்புன்னு தமிழில் சொல்லுவோம், தூம்புன்னாலும் துளை, இந்த நிலைத்திணைகளில் உள்ள இருக்கிற துளைக்கு தூம்புன்னு சொல்லுவோம், இந்த நாளம்னு சொல்லுவோம், ரத்த நாளம்னா குருதி ஓடுகிற அந்த குழாய். கனான் ரூல் என்பது ஒரு அருமையான சொல். என்னடா இந்த கண்ணாங்கிறதுக்கும் கேன்கிறதுக்கும்னு பார்த்தா மாமேதை ஸ்கீட்டு எழுதியிருக்கார், இந்த அகராதியிலையும் எழுதியிருக்கிறார் ஆன்லைன் எட்டிமாலஜிலையும். ஸ்டெயிட் கேனில் இருந்து இந்த பெரம்பு இப்படி நேராக ஓங்கி வளருது. அப்படி பார்க்குற அந்த பெரம்பு மாதிரி வளையாமல் நெளியாமல், இப்போ பாருங்கள் அவர் கேன் காட்டினாங்க எவ்வளோ நேர் நேராக இருக்கு பாருங்கள். ஃப்ரம் ஸ்டெயிட் கேன்னு எழுதுகிறான், அவன் தான் மாமேதை என்று எழுதுவேன். இந்த ஸ்கீட்டு பெருமானெல்லாம் உள்வாங்கித்தான் இந்த ஆன்லைன் எட்டிமாலஜி செஞ்சுருக்காங்க. என் கல்நூலில் ஒரு 200 இடத்துலையாவது ஸ்கீட் பேரை எழுதியிருப்பேன், எல்லா இடத்துலையும் என்பார் மாமேதை ஸ்கீற்று என்று எழுதுவேன். ஏன்டா கேன் என்பது பெரம்பு, கெனான் என்பது ரூல் ஆச்சு, என்னடா உறவு கேனுக்கும் கெனானுக்கும்னா ஃப்ரம் ஸ்டெயிட் கேன். பெரம்பு நேராக வளர்வது போல எவனுக்கும் வளையாமல் நெளியாமல் நேர்மையாக இருப்பதால் அந்த ரூல் சட்டம் எப்படி இருக்கணும், நல்லவனுக்கு நல்லது தீயவனுக்கு தீயதை செய்யணும், நல்லவனுக்கு தீயதையும் தீயவனுக்கு நல்லதையும் செய்தால் அந்த சட்டம் வந்து தவறானது. இந்த சட்டத்தை குறிக்கிற கனான் என்பது ஃப்ரம் ஸ்டேட் கேன் என்றே எழுதுகிறார்கள் நம்முடைய தமிழிலே. நான் ஒரு பெரிய கட்டுரை அந்த காலத்தில் எழுதினேன், கெனான் செங்கோல் ஒப்பாய்வு, செங்கோல் கெனான் ஒப்பாய்வு என்று எங்கள் கிறித்தவ கல்லூரி மலரில் எழுதினேன். கையிலே ஒரு அரசன் கோல் வைத்திருப்பான், அது நேர்மையான கோல், ஆட்சியினுடைய அடையாளம், அவனுடைய சட்டத்தினுடைய அடையாளம், நேர்மையின் அடையாளம், நல்லவனுக்கு நல்லதையும் தீயவனுக்கு தீயதையும், கொலையில் கொடியாரை வேந்து ஒருத்தல் பைங்கூழ் களைகட்ட அதனுடைய நேர் என்று வள்ளுவப்பெருமான் சொல்லுவான். அந்த கோல் நேராக இருந்து செயல்பட்டால் அது செங்கோல், செம்மையான கோல். அந்த கோல் வளைந்து விட்டால் அது கொடுங்கோல், வளைந்த கோல். எப்படி ஒரு மரத்தடியிலே இருந்து ஆட்சியின் அடையாளத்தை என் தமிழினம் கண்டு செங்கோல், செங்கோல் வேந்தே கொடுங்கோல் வேந்தே, அதுதானடா அங்கேயும் கல் என்பது கண்ணம் என்றாகி, கண்ணா என்றாகி, துளையை குறித்து, துளையை உடைய பிரம்பை குறித்து, அந்த பிரம்பு நேராக வளர்வதிலிருந்து கனான் என்ற சட்டத்தை குறித்த சொல் உருவானது என்று எழுதினானே. எவ்வளவு பெரிய வியப்பு! உலகத்தில் இதைவிட வியப்பு இருக்க முடியுமா, இதைவிட மகிழ்ச்சி இருக்க முடியுமா, இதை பார்த்து நாம் சுவைப்பதை விட இன்பம் வேறு இருக்க முடியுமா? அந்த கனான் என்பது அந்த துளையுடைய கேன்லிருந்து வந்தது என்று தான் எழுதுகிறார்கள். நேராக வளர்கின்ற ஸ்டெயிட் கேன், ஃப்ரம் ஸ்டெயிட் கேன் என்று எழுதுகிறார். அந்த கனான் ரூல் அப்படி இந்த கனான் என்று CANNO இன் கனான் என்பது பீரங்கியை குறிக்கிறது. அது உள் துளை உள்ளதாக இருப்பதால் பாருங்க அது கனான், அதுவும் கேன் தான் பாருங்க, அது உள் துளை உள்ளது. எங்களுடைய கண் கண்ணா கனோ என்று ஒரு சொல்லை நம்முடைய தம்பி காட்டுவார், அது அந்த போட்டை குறிக்கிறது. கனல் எல்லாம் தொலைச்சது, நல்ல வாய்க்கால வெட்டி தொலைச்சி கொண்டுகிட்டு போறதான் கனல், கனல், கனல் பாருங்க அது கனல், ஃப்ரம் கேன் தான் சேனல், அது பிரிட்டிஷ் சேனல்னு சொல்லுவா, அந்த சேனல் இங்கிலீஷ் சேனல், ககர சகரம் ஆட்டில் ககரம் கேர்ச்சி சேர்ச்சி பலமுறை சொல்லியிருக்கோம், காந்து சேர்ந்து அப்படி கனல் தான் சேனல் ஆச்சு. தொலைச்ச பகுதி, உளை உள்ள பகுதி, ஆலப்புழா மலப்புழா என்று நம்முடைய சேரநாட்டு தமிழிலே மலையாளத்திலே ஆற்றுக்கு புழை, புல் புல் புழு புழு புழை, உள்துளை உள்ளது, கால்வாய் எல்லாம் தொலை உள்ளது, தொலைக்கப்பட்ட இடம், வெட்டப்பட்ட இடம், தோண்டப்பட்ட இடம், அது ஆலப்புழா மலப்புழா. நாங்கள் காலுதல் நீர் ஓடுறதால கால்வாய்னு சொன்னோம், அவன் அப்படியே பாருங்க புல் புழு புழை ஆலப்புழா மலப்புழாலாம் அப்படி இந்த கூட்டக்கருத்தில் துளைக்கருத்தி. இப்படி உலகத்தில் யாராவது விளக்குங்க பார்ப்போம், ஒரு மொழி எடுத்துகிட்டு வந்து உங்கள் மொழியில் உள்ள சொற்களின் வரலாற்றை, என் தமிழ் தெரிச்சு விழுந்து அப்படியே அப்படியே அங்கங்கே போய் நிற்கிது. அதான் அவையெல்லாம் திரிமொழிகள், சிதைமொழிகள், அதனுடைய வரலாற்றை ஒரு மூல இடத்துல வந்து பார்க்கணும். எதுக்கு சொல்லணும்னா கல் கண்ணு கண்ணா
கனல் சனல் அந்த ஒலி ஒளி அலைவரிசையும் அந்த நீர் போல செல்லுவதால் இன்னைக்கு இந்த டிவி சேனல் எல்லாம் கூட அதைத்தான் பார்க்குறோம். இப்படி எதுக்கு சொல்ல வரேன்னா, கண்ணம் தாயத்தை குறிச்சே சொன்னோம், தொலைத்தட்டை குறிச்சே சொன்னோம், அது வந்து கன்னர் என்று சொல்லுகிற பொழுது படகை குறித்ததை சொன்னோம், மரக்களம் சொன்னோம், மட்களம் சொன்னோம், உண்களம் சொன்னோம், அது அப்படியே கண்ணம் கன்னர் என்று இங்கே படகை குறித்ததை சொன்னோம், கண்ணம் என்று அங்கே போய் என்ன அதே அந்த மரக்களத்தை குறித்தது இல்லைங்களா. இதை எடுத்துக்கிட்டு இந்த கண்ணான் என்று பீரங்கி உள்துளை உள்ளது. நீ உன் கேனாவில் வந்த சாமி, உன் பீரங்கி எடுத்துகிட்டு வந்த சாமி, எங்களெல்லாம் சுட்டு உடக்கி ஒடுக்கி உட்கார வச்சிய சாமி, நாங்கள்லாம் மூல இனம் என்று தெரியுமா உங்களுக்கு? எடுத்து கொண்டு வந்தீர்களே பீரங்கி கனான் கேனலில் வந்தீங்களே, இங்கிலீஷ் சேனல் உங்களுக்கு தெரியுது, இந்த கனான் தெரியுது, ரூல் தெரியுது, இதையெல்லாம் ஒரு தாயையும் தாய் மக்களையும் தான் நாங்கள் பார்க்குறோம்னு நினச்சிங்களா? நான் குறை சொல்லவில்லை, வரலாறு அதன் போக்கில்தான் போகும். ஆனால் மீள மீள கற்பதும் மீள மீள திருந்திக் கொள்வதும் மீள மீள தகவமைத்து நாம் ஓர் உலகை பேருலகை நல்லுலகை அமைதி உலகை ஒருதாய் மக்கள் என்ற உலகை உருவாக்குவதற்குத்தான் இதையெல்லாம் சொல்லி காட்டுகிறோமே தவிர நடந்த பிழைகளை சுட்டி காட்டுவது என்னுடைய நோக்கமில்லை. அப்படி இந்த கல் என்பது கன்னம் என்று இங்கேயே மாறினது, கனான் என்றானது, கனான் ரூலை குறித்தது, கேன் பிரம்பை குறித்தது, வாட்டர் கேன் ஆயில் கேன் எல்லாம் இந்த கேன் வாட்டர் எல்லா கர்மாந்திரமும் இதாண்டாடி இந்த கேன் என்பதிலிருந்து தான் இந்த கண்ணா என்ற லத்தீன் வழக்கு, அது கன்னம் என்ற தமிழின் வழக்கு. இதை இப்படியே பார்த்து நிறுத்தி அப்படியே திருப்பி நாம் கீழே உலகத்துக்கு வருகிறோம். இப்போ கல்லுதல் தோண்டுதல் கல்ட்டு கல்டிவேஷன் ஏர் ப்ளவ் ஏர்ன் ஈட்டுவது விளவின் காரணமாக வேளாண்மையின் காரணமாக அறுவடையின் காரணமாக நாம் ஈட்டியதுதான் ஏர்ன் என்பது ஏர் என்று சொல்லியிருந்து வந்ததென்றெல்லாம் எழுதின காட்டும். இங்கே பாருங்க இந்த கர்ணா என்ற தமிழ் கீழே இந்தோ ஐரோப்பியத்தில் கர்ணா 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 கர்ண் என்று மாறுகிறது. எப்படி கர்ணன்னா காது, கர்ணா கர்ணன் காதிலே குண்டலத்தை உடையவன் கர்ணன், கர்ண பரம்பரை செய்தி செவி வழி செய்தி, அதுக்கு ஏண்டா காதுக்கு கர்ணம்னு வந்தது அப்படின்னா காது துளை. இந்த காதுக்கும் கர்ணங்கிறது துளைங்கிற பொருளை தான் கர்ண என்றான். இந்த கர்ணம் கர்ணன்னு தெரிஞ்சது எப்படி தெரியும்? ஒரு ஒப்புமை முன்னே சொன்னோம், நூற்றுவார் கர்ணர் என்று நாங்கள் சொன்னோம், அவன் பாருங்க கர்ணர் சத கர்ணின்னு சொன்னான். இந்த சொன்னோங்கிற சொல் சொர்ணம் அப்படின்னு மாறுது. சொன்னம்னா சொலிக்கிறது, சொல் சொலித்தல், சொன்னவாரி நெல் பொன் போல ஒளிர்வது, சொன்னோம் என் அன்னமே என் சொன்னமேன்னு பாடுவான் பாட்டிலெல்லாம். அது சொன்னோம் என்பது சொல் என்ற ஒரு வெப்ப கருத்து வேர், ஒளி கருத்து வேர், சொல் சொல்லி சொல் சொன் சொன்னோம் என்று வந்தது, அதை சொர்ணம்னு தங்கத்து குறிக்கிற சொல்லாக மாற்றினாங்க. இந்த வண்ணம்னா நிறம், இந்த வண்ணங்கிற சொல்ல வர்ணம், வர்ணம் பூசுறான் வர்ணம் அடிக்கிறான், வண்ணம் வர்ணம் சொன்னோம் சொர்ணம் அங்கேயே சொன்னான், நூற்றுவர் கன்னர் நூற்றுவர் கன்னர் அதை சத கர்ணின்னு மாத்தனான்னு. அப்படித்தான் தமிழ் நெஞ்சங்களே, இந்த கர்ணங்கிறது கர்ணா என்று காதை குறிக்கிறது, தொலையை குறிக்கிறது. இந்த கர்ணங்கிற சொல் தான் கர்ஸு கிறிஸ்ஸு என்று மாறுகிறது. இந்த கர்ண குண்டலம் காதில் குண்டலம் கர்ண பரம்பரை செய்தி செவழி செய்தின்னு சொன்னேன். இந்த கர்ணங்கிற சொல் கர்ன் கிறிஸ் என்று மாறி கிறிஸ் என்பது சமஸ்கிருதம், அதுக்கு துளைன்னு பொருள். இங்கே இந்திய பேரரசு இந்திய நூலரசு, நூலரசுன்னா உங்களுக்கு புரியும், அந்த கனான் போல நூல் பிடிச்சி ஆளுகிற அரசல்ல, அது வேற நூலரசு இந்த நாட்டுக்கு, அது வந்து கிறிஸ்ஸி கிறிஸ்ஸி என்று அவன் வேளாண்மைக்கு பேர் வச்சுக்கிறான். மானியர் வில்லியம்ஸோட அகராதி கிறிஸ் கிறிஸ்ஸி, கிறிஸ்ஸி என்பது வேளாண்மை. இந்த கிறிஸ்ஸி அமைச்சகம்னு சொல்கிறாங்க, எப்படி இந்தியா என்பது தமிழ் இந்தியா, இந்தியாவின் மூலமொழி என்பது தமிழ், உன் சமஸ்கிருதத்திற்கு மட்டுமல்ல, உன் கண்ணா என்ன என்று பார்த்தோம், உன் கல்டிவேஷன் என்ன என்று பார்த்தோம், உன் கனோ போட் என்று என்ன என்று பார்த்தோம், உன் கனான் என்ற பீரங்கி என்ன என்று பார்த்தோம், உன் கனான் ரூல் என்ன என்று பார்த்தோம். இந்த கல் என்பது அவ்வாறு சென்று கல்டிவேஷனாகவும் கர்ணாவாகவும் அங்கே ஆடுது, அதே தான் இங்கே கர்ணா என்று தெரிந்து சொன்னோம் சொன்னம் போல வண்ணம் வர்ணம் போல துண்ணு இந்த நூற்றுவர் கர்ணர் கர்ணர் போல இந்த துளையை குறித்த கர்ணம் கர்ணான்னு காதை குறித்து கர்ஸ் என்று தெரிஞ்சு கிறிஸ் கிறிஸி என்று சமஸ்கிருதத்திலே வேளாண்மை குறிக்கிறது, அதுதான் கிறிஸி கர்ஸு
அந்த கர்ணம் கர்சனாகி கர்ணனாகி கிறிஸ்தனாகி பாருங்க கிறிஸி என்பது. இந்திய மொழிகள் எல்லாத்துலேயும் இந்த கிறிஸு கிறிஸுன்னு இருக்குது. அதாவது ஒரு வெள்ளம் அடித்த உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு புயல் அடித்து வெள்ளம் அடித்து பார்த்தோம்னா வரப்பே தெரியாது. விளைச்சல் நெல் கதிர் எங்கே இருக்குது, கடலை எங்கே இருக்குது, பயிர் எங்கே இருக்குன்னு எல்லாம் மண் மூடிடும். அந்த மாதிரிங்க இந்தியா முழுக்க இருந்தது தமிழ். வடநாட்டிலேயே இருந்த மொழிகள்லாம் நல்லா தமிழாக தான் இருந்தது, தமிழின் கிளைமொழியாக தான் இருந்தது. இந்த சமஸ்கிருத தேவ பாஷை அலை வந்து அடித்த உடனே வட இந்தியாவில் இருக்கிற அந்த வேளாண்மை குறித்த தமிழ் சொற்கள் எல்லாம் அப்படியே அடித்து மேலே மறைஞ்சி இந்த கிறிஸ்துன்னு ஆகி வட இந்திய மொழியெல்லாம் கிறிஸை ஏற்றிச்சு. இப்போ எங்கள் மேலேயும் கிறிஸின்னு தானே நீ சொல்லி கொடுக்குற. எங்கள் தமிழனும் இந்த சூத்திர தமிழன், அடிமை தமிழன், ஈனத்தமிழன், மானம் இல்லாதவ கிறிஸிங்கிறதையே பயன்படுத்தி எங்கள் உழவை எடுத்துருவா, வேளாண்மை எடுத்துருவா, கலப்பை எடுத்துருவா, ஏரை எடுத்துருவா. அப்போ என்ன சொல்லுவீங்க? இதுதான் இந்திய நாகரிகம், கிறிஸை கற்றுக்க, ஒரே இந்தியா, கிறிஸி, எல்லாம் கிறிஸி கிறிஸின்னு சொல்லு. அங்கே முடிச்சிட்டா இங்கே முடிக்க முடியல. காலுவல் அதைத்தான் சொல்லார், சமஸ்கிருதம் எல்லா இடங்களிலும் வெற்றி கொடியை நாட்டியது இந்தியாவின் தென்கோடியிலே என் அன்னை தமிழ் தோன்றிய மூல மண்ணிலே அந்த சமஸ்கிருதம் புறமுதுகிட்டது என்று எழுதியவன் மாமேதை காலுவல் பெருமான். இங்கே ஒன்றும் பண்ண முடியலை. ஆனால் வரலாறு எப்படி போகுமோ அது அடுத்த கட்டம். இதனுடைய கரண்ட்டு திரிப்பு தான் இந்த கிறிஸ்தனுடைய இன்னொரு திரிப்பு தான் கிஸ் என்பது கிசான் என்று சொல்ல. பாருங்க என்ன அழகா, ஹிந்தி கிசான் ஃப்ரம் சான்ஸ்கிரிட் கிருஷ்ணா, கிருஷ்ணா ஒன் ஹூ ப்ளவுஸ் ஃப்ரம் கிருஷ்ணி ஹி ப்ளவுஸ், ஒருத்தன் உழுதது உழவை குறிக்கிறது. PLOUGH ப்ளவுஸ்ன்னு எழுதுவோம். இது அமெரிக்கன் ஸ்பெல்லிங் என்று நண்பர்கள் சொன்னாங்க. ப்ளவ் என்பது உழவை குறித்தது. இந்த கிருஷ்ணா என்பது கிறிஸ் என்பது தான் வேர். அது கர்ணங்கிற சொல் கர்ண கர்ண. அப்போ நிலத்தை தோன்றது கொத்துறதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது கல்ட்டு கல்லுதல் தோண்டுதல் டு டிக் த லேண்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அகர் கல்ட்டு அக்ரிகல்ச்சர்னு சொன்ன பார்த்தீங்களா. இந்த கர்ணம் தமிழில் உருவானது சொல் சொன்னம் போல, துல் துண்ணம் போல, இந்த கல் கர்ணன்னு ஆகி அப்படியே கண்ணாவானதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த கர்ணம் சொன்னம் சொர்ணம் போல, இந்த கர்ணா கர்ணி போல, கர்ணனாகி கிறிஸ்தனாகி சான்ஸ்கிரிட்ல நின்று அது இந்திக்கு வந்தது. இப்போ என்ன சொல்கிறா, வட இந்திய மொழிகளையெல்லாம் வளப்படுத்தியது சமஸ்கிருதம். ஆகாகா ரொம்ப வளப்படுத்தினது. வட இந்தியாவில் இருந்த தமிழெல்லாம் அழித்ததடா. இந்திக்காரன் யாரு? எல்லாரும் ஒரு காலத்து தமிழன். மூன்று விழுக்காட்டு கீழே இந்திய பிராமணன் யார்? ஒரு காலத்தில் இங்கே இருந்து போனவன் தான். அங்கே கால் கல்டிவேஷன் என்று சொல்லி கொண்டிருந்தான். கொல் கொலோர் என்று சொன்னான், கொலனி என்று சொன்னான், அது அப்படியே கல்ட் என்று சொன்னான். அதிலே கர்ணா என்று இருந்தது. அதில் நீ எடுத்துக்கிட்டு திருப்பி கர்ணாவாக வந்து கிறிஸ்தாக்கி எங்கள் மேலேயே கலப்பையை ஓட்டி காட்டுற, எங்கள் மேலேயே நுகத்தடியை வச்சு திடிக்கிறேன். இது வந்து அறிவுக்கு அறிவுள்ளவன் இதை செய்வானா? இதை ஆளுகிற எவனுக்காவது அறிவு இருக்கா? எவனாவது அந்த கிருஷிக்காரனுக்கு இந்த கர்மம் தெரியுமா? இல்லை இதை எடுத்து சொல்லுகிற ஒரு தமிழனாவது இந்த நாட்டில் இருக்கானா? அப்படி சொல்லுகிற தமிழ் அறிஞனையாவது இந்த நாட்டில் உள்ளவன் மதிச்சானா? இந்த இனம் எப்படி உருப்படும் சொல்லுங்க. இப்போ பாருங்க, இதுதான் கல் கண்ணு கண்ணம். என்ன அழகான ஒரு வரைபடத்தை தம்பிகள் வரைந்திருக்கிறார்கள் பாருங்கள். கல் என்ற சொல் துளைப்பொருளிலே கண் கண்ணம் கண்ணக்கோல், அப்படியே இது வந்து துளைப்பொருளிலே போனது, அப்படியே கர்ணன்னு தெரிஞ்சு கிறிஸ்தன், அப்படியே இங்கே வேளாண்மை குறித்து கிசான் என்றானது. இதுதான் இந்த கல் என்ற வினையிலிருந்து இந்த கிசான் கிறிஸ் என்ற சொற்களெல்லாம் வந்ததுன்னு சொல்கிறோம். இன்னும் பாருங்கள், இதில் ஒரு அரிய செய்தியை ஒன்று என்னன்னு சொல்கிறோம். இந்த கண்ணாங்கிறது ரெண்டு பொருள் இருக்கிறது தமிழில். ஒன்று கருமை என்ற ஒரு கண்ணம், இன்னொன்று துளை என்கின்ற ஒரு கண்ணம். இந்த ரெண்டையும் இந்த இடத்துல விளக்குற ஒரு மாபெரும் வெளிச்சத்தை உருவாக்குகிறேன். கிருஷ்ணான்னு சொல்கிறான், கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படிங்கிறான், கீதையின் நாயகனேங்கிறான். அந்த கிருஷ்ணான்னா இதுக்கும் கிறிஸ்தா வேறு. எவனாவது ஒரு இந்திய சமஸ்கிருத பண்டிதரை தேவ பாஷைக்காரனை அவள் கூட்டத்தில் ஒரு 50,000 பேர் அழைச்சிட்டு வந்து இந்த கிறிஸ் என்கின்ற வேளாண்மை குறித்ததற்கும் இந்த கிருஷ்ணா என்ற கிறிஸ் என்பதற்கும் என்னையா வரலாறு கொஞ்சம் சொல்லுங்க யாரு சொல்லுங்க, அவளுக்கு நான் என்னவும் சேவகம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். ஒருத்தினாலையும் விளக்க முடியாது. இந்த கண்ணோங்கிறது கருமை என்ற பொருள். கல் என்பது மலையை குறித்தது, அது கருமை காரணமாக என்று நாம் விளக்கியிருக்கிறோம். அதை இன்னும் ஒரு காட்டத்தில் சிறப்பாக நாம் நம்முடைய சொற்பொழிவுக்குள்ளே கொண்டு வர இருக்கிறோம். இந்த கல் கருமையானது, அது கல் கண்ணு கண்ணா என்று காக்கா கண்ணங்கரேன்னு இருக்கிறது. கண்ணங்கரேன்னு சொல்கிற கண்ணம் கருமை கண்ணம். கண்ணல் என்று கரும்பை குறிக்கிறது கருமை கண்ணம்.
அன்னமாய் விசும்பு மாலையன் பறந்து தேட அங்கனே பெரிய நீ சிறிய என்னையாட்கொண்ட எளிமையை என்றும் நான் மறக்கில்லேன். முன்னமால் அறியா ஒருவனாம் இருவா முக்கணா நாற்பெரும் தடந்தோள் கண்ணலே தேனே அமிர்தமே கற்கண்டே கங்கை கொண்ட சோழீச்சரத்தான் என்று கருவூர் தேவர் பெருமான் கங்கை கொண்ட சோழபுரத்து சிவனை பாடுகிற பொழுது கண்ணலே என்று சொல்கிறார். இப்போ பாருங்க, கண்ணல் என்ற சொல்லுக்கு நீர்க்கலம் என்று சொன்னேன், போட்டை சொன்னேன், தொலைன்னு சொன்னேன். இங்கே கடவுளை கண்ணலே என்று அவர் சொல்லுகிறார், கரும்பே என்று பொருள். கருப்பாக இருக்கிறதா அதுக்கு கரும்பு, கால்டுவெல் கருப்புங்கிறது தான் அது. இப்போ இந்த இப்போ இருக்கிறதெல்லாம் அந்த வேளாண்மையில் நாம் செயற்கை கரும்பு, ஆர்டிஃபிஷியல் கரும்பு, இந்த வெள்ளையாக இருக்கிறது. முதல்ல கரும்புனாலே கருப்பாக இருக்குது, அதுக்குனால தான் கரும்புனே பேர். அதுக்கு அந்த இருள் நிறமாக இருக்கிறது இரும்பு போல் கருமையாகிறது கரும்பு. அந்த கல் என்பது கருமை குறித்த கல், கல் கண்ணு கண்ணம் கண்ணல் என்று ஆனது, கண்ணல் என்று கரும்பை குறித்தது, கண்ணங்கரை என்று இருக்கிற காக்காயை குறித்தது. இந்த கல் என்ற இளமையற்கல் தோண்டுதல் கல் இருக்கிறதே அது துளைப்பொருளை குறித்து அது கண்ணம் கண்ணா கேன் கனல் என்று கணான் என்று பாடது. ரெண்டு கண்ணம் தமிழ் இருக்குது. என்ன ரெண்டு கண்ணம்? ஒன்று கருமை கண்ணம், துளைக்கண்ணம். கருமை கண்ணமும் கல் என்ற மலை குறித்த கருப்பிலே இருந்து கல் கண்ணு கண்ணம் உலகத்தில் யாராலும் இதை சொல்ல முடியாது, யாருக்கும் இது புரியாது. ஏன்னா தேவனையனுக்கும் தேவனையின் பிள்ளைகளுக்கும் தான் இது தெரியும். அவன் சொல்லலைன்னா உலகத்தில் எவனுக்கும் தெரியாது. தலைகீழ குட்டிக்காரன் அடித்தாலும் தெரியாது, கோடி ஆண்டு படித்தாலும் அவனுக்கு விளங்காது. இந்த கண்ணம் அப்படியே ரெண்டு கண்ணம் சொன்ன அந்த துளைக்கண்ணம் கிருஷ்ணானது கருமை கண்ணமும் கிருஷ்ணாகி கிருஷ்ணா என்று கருப்பாக இருக்கிற திருமால். திருமால் தமிழ் கடவுள். மால் என்றாலே கருப்பு. மால்கடல் என்றால் கருங்கடல்னு பொருள். பெரும்பாலத்து படையில் மால்கடல், மால்னா கருப்பு. கருப்பாக இருக்கிறதால அவன் மால். திருங்கிற ஒரு சிறப்பு அடைய ஹானரரி ப்ரீஃபிக்ஸை கொடுத்து திருமால், மாலே மணிவண்ணா அப்படின்லாம் சொல்கிற மணியின் நிறத்தை உள்ளவன். முல்லை நிலத்து கடவுள் மேகத்தை வணங்கினாங்க, மேகத்தின் வடிவமாக கடவுளை உருவாக்குனாங்க. இவன் பாருங்கள் இந்த ரெண்டையும் போட்டு குழப்பிருப்பா. கருப்பாக இருக்கிறவனும் சொல்லுவான், கீழே பார்த்தீங்கன்னா இந்த வேளாண்மை குறித்தது கிருஷ்ணன்னு சொல்லுவா. கிருஷ்ணாங்கிறது இந்த மயிலை குறிக்கிறது, காகத்தை குறிக்கிறது இந்த கிருஷ்ணாங்கிறது. எல்லாத்துக்கும் எப்படி ஐயா வந்தது? கல் என்ற சொல்லுக்கு கருமை, கூட்டம், செலவு, கூர்மை, வெப்பம், துளை என்ற ஆறு பொருள்கள் உருவான வரலாற்றை ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உருவாகி கலந்து விரிந்த அந்த தமிழ் விரி வரலாற்றை ஆயிரம் பக்கத்திற்கு மேலாக எழுதிய கல் நூலிலே விளக்கியிருக்கிறேன். கருமை கல் கர்ணம் கர்ணாவாகி கர்சாகி கிருஷாகி கிருஷ்ணா கிருஷ்ணகிரிங்கிறான். டேய், கல் என்றால் மலைடா, மணிமலைன்னு பேருடா, மணி நிறத்தை ஒத்த மலைடா, யானை நிறத்தை எருமை என்ன கருங்கல்ரா, மாசரக்கழிய யானை போல் இருக்கிறதுரா மலை என்று சொன்னோம்டா. நீ வந்து என் கண்ணாங்கிற கருப்பை எடுத்து கிருஷாக்கி கிருஷ்ணகிரிங்கிற கல் என்ற சொல்தான் கரி என்றாகி கிரி என்றாச்சின்னு ஆரல் டன்னர் வரை எழுதி தொலைச்சிட்டான். இப்போ கிருஷ்ணகிரின்னு சொல்கிற மலை எனக்கு தெரியாதாம்மா, மலை கருப்புனா உன் கிருஷ்ணகிரி என்னாச்சு பார்த்தியா? அதுதான்டா கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்தாத, கேட்டதும் கொடுப்பவளே தமிழ் தாயே சொல்லு சொல்லுன்னு கேளுறா. எல்லாம் விளக்கம் தெரியும். எல்லாரும் தமிழை படிங்க. உலகத்தில் உள்ள எல்லா இந்தோ ஐரோப்பிய நாடுகளும் எல்லா இந்தோ ஐரோப்பிய அரசுகளும் பன்னாட்டு அவையிலேயே ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். தமிழை படிங்க. உலகத்துக்கு இந்த மொழியை படிச்சிங்கன்னா தான் உங்கள் மொழி வரலாறு தெரியும். உங்கள் மொழிக்கு மூலம் தெரியணுமா, வரலாறு தெரியணுமா? எல்லா மொழிக்கும் தாயாகிய தமிழைப்படி. இப்படித்தான் இந்த கண்ணம் கர்ணம் கர்சு கிறிசு. இப்போ பார்த்தீங்களா, ரெண்டு கிறிசு இருக்குது. கிருஷ்ணாவில் ஒரு கிறிசு, வேளாண்மையில் ஒரு கிறிசு. வேளாண்மை கிறிசு தொலைப்பொருள் கண்ணம் தந்தது, கர்ணன் அந்த கண்ணன் என்ற கிருஷ்ணா என்பது கடவுள் தந்தது. அந்த அந்த கருமையாகிய கண்ணம் கர்ணு கிறிஸ் என்று வந்தது. இந்த கிறிஸை கிஸ்ஸாக்கி இப்படி ஆக்கிட்டா. நாங்கள் சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாதுன்னு ஒருத்தன் புது கவிதை எழுதினான். இந்த உழுவார் உலகத்தார்க்கு ஆணியே என்று வள்ளுவர் பெருமான் சொன்னார். சுழன்றும் ஏற்பினது உலகம் என்று சொன்னார். என்னது? உழவினார் கைமடங்கி நில்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்றார். பாருங்க, தங்கம் இருக்கிறது, வைரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, முத்து இருக்கிறது, பவழம் இருக்கிறது, உலகத்தில் எவ்வளவோ இருக்குடாப்பா, என்னடா செய்வ அதெல்லாம் வச்சுக்கிட்டு? எதையாவது எடுத்து சாப்பிட்டு நீ உயிர் வாழ முடியுமா? மண்டினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சாத்தனார் மணிமேகலையிலேயே சொல்லுகிறார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். உயிர் கொடுத்தவன்
எங்கே இருக்கிறான் பாருங்க. இன்னைக்கு இந்தியாவில் கிசான் பேரணின்னு நடத்துகிறா, கிசான் பேரணி. கிசான் அந்த இந்தி சொல்லை பயன்படுத்துகிறவர்களுக்கும் எப்படி அடிக்கிறான் பாருங்க. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி. ஏய், கையை தூக்கி அடிக்க போறியடா பாவி, உன் கை சோறு இல்லைன்னா, அவன் கொடுத்த சோறு இல்லைன்னா உன் கையால் தூக்க முடியுமாடா, உன் கைக்கு வலிமை உண்டாடா, தங்கத்தையும் வைரத்தையும் மண்ணையும் தின்னுட்டு நீ கையை தூக்க முடியுமா? நன்றி, நாய்க்கு கூட நன்றி இருக்கிறது, இந்த மாந்தனுக்கு இல்லை, அரசுகளுக்கு இல்லை. பலகுடை நிழலும் தங்குடை கீழ்காண்பர், அலகுடை நிழல் அவர் என்று வள்ளுவ பெருமான் சொல்கிறார். நீ கவித்திருக்கிற வெண்கொற்ற குடையெல்லாம் என்ன குடையடா? வெங்காய குடையடா, காத்தடிச்சா உடஞ்சி நொடிஞ்சிருண்டா. உழவனுடைய குடையடா அது, உழவன் கொடுத்த குடையடா, குடையடா நீ படித்திருக்கிற வெண்கொற்ற குடை என்பது. அந்த வலிமை மிக்க உழவன் கொடுத்த ஒன்றில் தான் இந்த உலகம் இருக்கிறது. உழவன் திரண்டு நிற்கிறான் 1.5 கோடி பேர். வரலாற்றை நாம் பார்க்கிறோம், எவனுக்கும் அணங்க மாட்டான் உழவன். ஏன்? அவன் வாழ்க்கை அவன் கையில் இருக்கிறது, உன் வாழ்க்கையும் இவன் கையில் தான் இருக்கிறது. இளங்கோடிகள் சொல்கிறார், காவிரி பாவை இதன் புதல்வர், இரவலர்களுக்கும் அவர்கள்தான் சுற்றமாக இருக்கிறார்கள். புறப்போர் என்றால் நாட்டை ஆளுகிற அரசன், புறக்கிறவன் மன்னன், அவனுடைய கொற்றத்துக்கும் அவர்கள்தான் மூலம். உழவிடை விளைப்போர் என்று சொல்கிறார். உழவு தொழிலால் தான் இரவலர்களுடைய கூட்டமும் வாழ்கிறது, அரசை ஆளுகிற அரசனுடைய கொற்றமும் இருக்கிறது என்று யார் சொன்னவன்? இளங்கோ கோ அரசன் சொன்னானடா, நான் பெரியவன் இல்லையடா, உழவன் பெரியவன். என் கொற்றம் சேரன் சொங்கட்டும், அந்த குடியிலே பிறந்த, அரச குடியிலே பிறந்த இளங்கோ சொன்னான், ஒரு துறவி சொன்னான். உழவிடை விளைப்போர் அவனை நீ அடிக்க கை வாங்குற. அடே, இந்த நாடு எங்க இருந்துரா உருப்பிடும், எங்க இருந்துரா உருப்பிடும். இது மக்கள் திரண்டு நிற்கிறார்கள், இந்தியா உலகம் பார்க்கிறது. நான் இந்த நேரத்திலும் இந்த சொல்லை ஏன் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் என்றால், இந்த நாம் மொழி ஆய்வைத்தான் பேசுகிறோம், தமிழ் வரலாற்றை பேசுகிறோம், தமிழ் மாண்பை பேசுகிறோம், தமிழ் எவ்வாறு மூலமாக இருக்கிறது என்று பேசுகிறோம். இந்த கிசான் என்பதும், இந்த கிறிஸ் என்பதும், இந்த கல்ட் என்பதும், இந்த கல்டிவேஷன் என்பதும், இந்த கொலோர் என்பதும், இந்த காலனி என்பதும் ஆகிய இவை எல்லாம் எவ்வாறு இந்த கல் என்ற ஒரு வேரிலிருந்து கல்ட்டாக மாறுகிறது, கல்டிவேஷனாக மாறினது, இந்த கல் கண்ணாவானது, கர்ணானது, கிறிஸ்தானது, அது கிறிஸ்தியானது, அது கிஸ் கிசான் என்று ஆனது, இதையெல்லாம் நாம் தெரிந்து என்ன பயன்? நாடு ஆழ்வோருக்கு இது தெரியுமா? ஒரு ஆளுமை மிகுந்த வகுப்பினர், இந்தியாவினுடைய வீர மரபினர், 1.5 கோடி பேர் கூடி 15 லட்சம் உழவு எந்திரங்களோடு அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அந்த பேச்சுவார்த்தைக்கு சென்ற, பேசச் சென்றவர்கள், பேச்சுக்கு சென்ற அவர்கள் அவர்களுக்கு குழம்பி கொடுத்தார்கள், தேநீர் கொடுத்தது அரசு. நாங்கள் எடுத்து வந்திருக்கிறோம், நாங்கள் குடித்து கொள்கிறோம் என்று சொன்னார்கள். நாங்கள் கொடுக்கறதடா நீ, நாங்கள் விளைவிச்சதை நீ என்னடா எனக்கு கொடுக்கறதுன்னு அவன் எடுத்து குடித்தா. சாப்பாடு என்று அரசு கொடுக்க வந்தது நூல் அரசு, நாங்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன் அவன் உட்கார்ந்து சாப்பிட்டான். மானம் உள்ளவன் உழவன், ஏனென்றால் உழைக்கிறவனுக்கு தான் மானம் இருக்கும், இல்லாதவனுக்கு மானம் இருக்காது. இது வரலாற்று தருகின்ற பாடம். வரலாறு சுழன்று சுழன்று வரும், நாம் கவலைப்படக்கூடாது, உண்மை எடுத்து சொல்வோம், உறக்க சொல்வோம். நம்முடைய கல்லுதல் என்ற அந்த வினையானது, கல்டிவேஷனானதையும் கண்ணாவானதையும் கர்ணானதையும் கர்ஸானதையும் கிறிஸ்தானதையும் இந்த சொற்பொழிலை விளக்கியதன் மூலமாக நாம் என்ன விளக்குகிறோம்? இந்த உழவை குறித்தது, வேளாண்மை குறித்தது, ஏர் என்பது, ஏன் ஏர்னிங் என்பது எல்லாம் எவ்வாறு இந்த தமிழிலிருந்து வந்திருக்கிறது என்பதை இந்தியாவுக்கு முதலில் எடுத்து சொல்லுவோம், உலகத்திற்கு எடுத்து சொல்லுவோம். தமிழை உலகம் வணங்கும். நாம் செய்கின்ற சொற்பொழிவெல்லாம் ஏதோ ஒரு உணர்விலே சொல்வதல்ல, இதெல்லாம் நல்ல ஆங்கிலத்திலே வறுமையானால் எல்லாரும் எழுந்து நின்று தமிழையும் தமிழ்த்தாயும் வணங்குவார்கள். அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும், நம்மால் முடிந்ததை நாம் செய்வோம். 7வது சொற்பொழிவில் மீண்டும் சந்திப்போம். வாழ்க உழவு, வாழ்க வளர்க உழவு, வெல்க வேளாண் குடிமக்கள், உழவர் மக்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வையகம் பார்த்த வயங்களின் கையகள கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே கல் தோன்றே மண் தோன்ற காலத்தே.